ஹலோ, இன்னைக்கு விலாக் வந்து ஒரு ட்ராவலாக். எங்கே போயிட்டு வந்தோம் பார்ப்போமா? ஹாய், ஹலோ, வெல்கம் டு லாலாஸ் லவ்னஸ்ட். ஏலகிரி போறோம்னு சொன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுவான்? போகாதன்னு சொல்லுவான். எதுக்கு அதெல்லாம் ஒரு இடங்கா, இடமே இல்ல, இடமே இல்லங்க. அதனால என்ன பண்ணணும்னா, ஏலகிரி போகணும்னு நினைக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, லௌகிக வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் சும்மா போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வர்றோம். கொஞ்சம் லோக்கல் சைட்லையும் கொஞ்சம் பார்த்துட்டு செகண்ட் டே ரிட்டர்ன். இப்படி பிளான் பண்ணா எலகிரி இஸ் ஒர்த். ஸோ போயிட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த போற ரூட் இஸ் வெரி நைஸ், நல்லா இருக்கு பாருங்க. சீனிக்கா வளையோசை தல தல தலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில சில சிலியன சிறுவிரல் படப்பட ஆன் தி வேல. ஆம்பூர் மக்கன் பேடா. ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி, மெரிசிய பிரியாணி கடை, தலப்பாக்கட்டி. இவனே வச்சிருக்கோம், கேட்கலாமா? கேட்டு பார்ப்போம். இங்கே இருக்கே ஸ்வீட்ஸ் ஸ்டார் பீடா எக் ஸ்வீட்ஸா? அடப்பாவி சையத் ஸ்வீட். ஆம்பூர் மக்கன் பேடா எடுத்து வந்தோம். பைபாஸ்ல எக் ஸ்வீட் அப்படின்ற ஒரு கடை. ஸ்டிஃபானி, ஸ்டிஃபானி மை ஃபேவரட் ஃபேவரட். வாங்கி சாப்பிடு, வாங்கி தரேன். வாங்கடி, நான் வாங்கி தரேன். என்ன ஈச் கலர் ஒன் ஒன் சாக்கி, எல்லா கலர்லயும் வாங்கிட்டியா? இல்ல வாங்கல. லாலிபாப் சூப்பரா இருக்கும். டிஃபன் லாலிபாப் நோ, ஏய் இது நல்லா இருக்கு. இதெல்லாம் என் பையன் பார்த்தான். இப்போ என் கை நிறைய கொடுத்துட்டு அவங்க தனியாக ஜாலியாக சாப்பிடுவாங்க. மார்ஷ்மேலோ வாங்கலாமே. காஜர் கால்வாலாம் வாண்டாம் நம்மளுக்கு. இதே இங்க உங்க பைபாஸ் இல்லாம வேற உள்ள கடை இருக்கா உங்களுக்கு? ஊர்ல இல்ல, இங்கதான் எக் ஸ்வீட்ஸ் அப்படின்னா எங்க போட்ட ஸ்வீட்டுக்குன்னு ஒரு கடை நினைச்சோம் நாங்களே பஸ்ல. அதுக்கப்புறம் வந்தோம்ங்கிறது ஆக்சுவலி எக் ஸ்வீட்னே ஒண்ணு தனியா வச்சிருக்காரு அந்த பக்கம். இதோ உங்க பேர் சொல்லுங்க. மாவெல்லாம் மக்கன் பேடா அப்படின்றது ஏன் ஆம்பூருக்கு மட்டும் ஸ்பெஷல்? என்னது அதுல? அதான் மக்கன் பேடா வந்துட்டு மக்கன்ல செய்யறது, சும்மா எல்லாரும் மாவெல்லாம் போட்டு செய்யறது மக்கன் பேடா. அது ஷேப் இருந்துச்சுன்னா இல்லை, அது ஒரிஜினலாக செய்யறதே மக்கள். ஓகே,
ஃபுல்லாக அந்த இதில் தான் மக்கனில் தான் உள்ள ஸ்டஃப். என்ன ஸ்டஃபிங் பண்ணுவாங்க? எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃபிக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். மொத்தம் ஒரு 12 ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே, டீயோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. அந்த பால் பார்த்தீங்களா? இந்த ரூட்டில் வரேங்கன்னா பைபாஸ்லேயே ஆம்பூரில் ஒரு ஸ்டார் பிரியாணி பக்கத்துலேயே அந்த கடை எக் ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுறேன். இது பேர் சூப்பராக இருக்குது. இது எள்ளு பொறிக்கடலில் போட்டு பண்ணுறது சில்லி எல்லோரும் சில்லி சில்லி டேஸ்டிங் அப்படின்ட்டு நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டோம். முடிச்சுட்டு அப்படியே ஆம்பூர்லேருந்து ஏலகிரி ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பென்ஸ் எல்லாம் இல்லை, பட் நைஸ். ஒவ்வொரு வளைவுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. நடுவில் அப்படியே ஒரு இடத்துல ஒரு பேண்டில் இறங்கி ஹில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வி வென் டு த ஹோட்டேல் லேண்ட்மார்க். அங்கே தான் ஸ்டே பண்ணோம். குட் ரூம்ஸ், டீசென்ட் ரூம்ஸ் நல்லா இருந்தது. ஒரு சின்ன பால்கனி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே கேம்ப் ஃபயர்லாம் கூட போட்டிருந்தாங்க. ரொம்ப கூலாகலாம் இருக்குல்ல. நாங்கள் போன டைம் ஏப்ரல் மே ஜூன் அந்த டைம்லலாம் ஒன்றும் ரொம்ப கூலாகலாம் இல்லை, பட் ஓகே. நல்லா ஒரு இது மூவி எல்லாம் கூட போட்டிருந்தாங்க, ஜங்கிள் புக். சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணிட்டு வி ஜஸ்ட் வென்ட் டு ஸ்லீப். நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்ல ஒரு ஏழுச்சு இந்த பால் காய்ச்சறது டீ போடுறது இந்த டென்ஷன் எல்லாம் இல்லாமல் ஜாலியாக டீ ஆர்டர் பண்ணோமா சாப்பிட்டோமா. டீயோட ஒரு மார்னிங் டீயை பிடிச்சிக்கிட்டு கேமரா பிடிச்சிக்கிட்டு அடிக்க விடாமல் தான் சந்தோஷம். மார்னிங் எழுந்துச்சு சுகமாக ஒரு அந்த ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு ஒரு குளியில் போட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு வி ஸ்டார்டட் ஆஃப். சின்ன கொஞ்சம் தான் சைட் சீயிங் பிளேசஸ் இருக்கு எலகிரியில், ஒரு லேக்கு, கொஞ்சம் ஃபண்டேரா பார்க், இதெல்லாம் பார்த்து எங்கே நின்றுட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரோ போட்டில் லேக்கில் போட்டிங் போயிட்டுருக்கோம். இங்கே ஸ்பீட் போட்டுங்கிறேன், பெடல் போட்டும் ரோ போட்டும் இருக்குது. ரோ போட்னா 50 ரூபீஸ் பெர் ஹெட்டு, பெடல் போட்னா 100 ரூபீஸ். பில்ட்அப் பண்ணுறணும், பீலாக விடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். தமிழ் என்ன எப்பவுமே வித்தியாசமாக யோசிக்கிறவங்களாவே பாருங்க. என்ன ஒரு எக்ஸாம்பிள், என்ன குழப்பது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. தண்ணிக்குள்ள விழுந்தாலும் பரவாயில்ல, வெயிலுக்கு இந்த லைஃப் ஜாக்கெட்டாவது யூஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு அவர் பிடிச்சிட்டு வந்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் வந்து ஒரு அழகான முருகன் கோயில். ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனோம். இங்கே கோயில் வாசலே நிறைய பலாப்பழம், மங்கஸ்தான் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக எல்லா வீடியோலையும் நம்மளுக்கு வர ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா நிறைய ஸ்பேஸ் இருக்குது, உள்ள நிறைய பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் நம்ம கையில் வந்து உட்காது, நம்ம ஃபீட் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் எடுத்தோம், எல்லாத்தையும் நான் இங்கே போஸ்ட் பண்ண முடியல, பட் இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மெனி பேர்ட்ஸ்,
ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய பெட்ஸும் இருக்குது, இந்த பேர்ட்ஸ் தவிர நிறைய பெட்ஸ் இருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபண்டேரா பார்க்லேயே நிறையா இன்னும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, ஒரு 70 தியேட்டர். அதெல்லாம் அங்கே ரொம்ப எல்லாம் போகல. ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப் ஆன் த வே ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படியே விசிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பேக். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சிப்லிங்ஸோட சும்மா ரெண்டு நாள் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வர்றதுக்கு இது ஒரு குட் பிளேஸ்.